நான்லாம் எதுக்கு தான் உயிரோடு இருக்கேன், ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் அப்படியே இறந்து போயிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கவன் தான் டமாஹிகோ. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் அம்மா இறந்துடுறாங்க, கூடவே அவனோட ரைட் ஹேண்டும் வேலை செய்யாமல் போயிடுது. இது தெரிஞ்சு நீ எதுக்குமே லைக் இல்லை, என் கண்ணு முன்னாடியே நிற்காதுன்னு சொல்லி அவனோட அப்பாவும் அவனை சுற்றி இருக்கவங்களும் அவனை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. இப்படி தனிமையிலே இருந்த டமாஹிகோ ஒரு நாள் யூசு அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அவளோட ஃபேமிலி வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் போனதுனால 10,000 yenக்கு யுசுவை டமாஹிகோட அப்பாக்கே வித்துடுறாங்க. அவரும் நீ தான் போய் டமாஹிகோவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாரு. கூடவே நீ தான் வருங்காலத்தில் அவனை கல்யாணமும் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. யுசுவும் அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவளோட லோன்லினஸை போக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இதுதான் டைஷோ ஒட்டோமே ஃபேரி டேல் அப்படிங்கிற அனிமியோட கதை.